தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பாடல் 66 நான் வாசிக்கின்றோம். அனைத்துலகோரே ஆண்டவரை புகழ்ந்து ஆர்ப்பரியுங்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நாளிலே நாம் ஆண்டவரை புகழ்ந்து ஆர்ப்பரிப்போம், ஆண்டவரை புகழ்ந்து நன்றி செலுத்துவோம். நற்கருணை என்ற மாபெரும் அருள் அடையாளத்தை நமக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் இயேசுவை நற்கருணையிலே சந்திப்பதற்கான வாய்ப்பை நமக்கு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு தன்னுடைய உடலை உணவாகவும் தன்னுடைய இரத்தத்தை பானமாகவும் கொடுத்திருக்கின்றார். நாம் ஒவ்வொருவருமே வாழ்வு பெற தன்னையே கரைத்து கொடுத்திருக்கிறார். இயேசுவோடு நம்மையே கரைத்து வாழ இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கை சூழலிலே வாழும் நற்கருணைகளாக ஒருவர் மற்றவர் மீது இரக்கம் காட்ட, குடும்பத்திலே ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய நற்கருணை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கற்று தந்திருக்கிற அத்தனை பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்வோம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சிறப்பாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகத்தின் பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். நற்கருணையின் உண்மையான ஆழமான அர்த்தத்தை உணராமல் வாழ்ந்த அந்த தருணங்கள் தகுந்த தயாரிப்போடு நற்கருணையை பெற்றுக்கொள்ள, நற்கருணை ஆண்டவரை நம்முடைய உள்ளத்திலே வரவேற்க தவறிய அந்த நேரங்களை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, பாஸ்கா அருள் உதவிகளால் கிறிஸ்தவ இயல்புக்கு ஏற்ப எங்களை மாற்றியெழுமை வேண்டுகின்றோம். ஆதலால் பழைய மனிதனுக்குரிய இயல்பை கலந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரமருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறை வார்த்தைகள்
இருபத்தி ஆறிலிருந்து நாற்பது முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கிப்போ என்றார். அது ஒரு பாலை நிலப்பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பியா அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஒரு அலி. எத்தியோப்பிய அரசியான காந்திகியின் நிதியமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து ஏசாயாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடிச்சென்று அவர் ஏசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்காவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்திரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றி நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்தபோது வழியில் தண்ணீர் இருந்த ஓர் இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடும் நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்தி கூறினார், பிலிப்பு அமைச்சராகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறியவுடனே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்பை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன்பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசிரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரமெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்களினங்களே, நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ் பாடும் ஒளி கேட்க செய்யுங்கள். நம்மை உயிர் வாழச் செய்தவர் அவரே. அவர் நம் கால்களை இடர விடவில்லை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர். அவர் எனக்கு செய்தனை எடுத்துரைப்பேன். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்தது. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள்.
ஆண்டவருங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 41 முதல் 51 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈத்தாளுடைய எவரும் என்னிட வர இயலாது. என்னிட வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு சுவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலினத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவளே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். இயேசுவை போலவே அவர் ஏற்படுத்திய உணவும் காலத்தை கடந்தது. காலத்தால் கட்டுப்படுத்தப்பட இயலாதது. இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் ஆகிய முக்காலங்களையும் உள்ளடக்கியதுதான் நற்கரணை என்ற மறைபொருள். இது புனித தாமஸ் அக்யூனாஸ் கீழ்கண்ட வார்த்தைகளிலே மிக அழகாக சொல்வார். ஓ புனித மிகு திருவிருந்தி, உன்னில் கிறிஸ்து உண்ணப்படுகிறார், அவரில் பாடுகள் நினைவு கூறப்படுகின்றன, எம் அகமருளால் நிரப்பப்படுகிறது, இனிவரும் மகிமையான வாழ்வுக்கு எமக்கு அச்சாரமாக அளிக்கப்படுகிறது. அன்புக்குரியவளே, இப்படிப்பட்ட மேலான நற்கருணையை உண்ணும் நாமும் காலத்தை கடந்தவர்களாக மாற்றப்படுகிறோம் என்பதைத்தான் ஈசாண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் தெளிவுபடுத்துகிறார். காலத்தால் கட்டுப்படுத்தப்பட்டு காலத்திற்குள் அழிந்து போவதல்ல கிறிஸ்தவ வாழ்வு. இந்த உண்மையை உணர்ந்து நாமும் நாம் வாழ்கிற நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்முடைய நற்செயல்கள் மூலமாக காலத்தை கடந்து வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். எனவே அன்பார்ந்தபடி அழியா உணவாகிய நற்கருணை எண்ணில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன? நான் நற்கருணை ஆண்டவரை உட்கொள்கிற பொழுது, நற்கருணை ஆண்டவரை என்னுடைய உள்ளத்திலே வரவேற்கிற பொழுது, இந்த நற்கருணை ஆண்டவர் இந்த நற்கருணை எண்ணிலை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன? சாவை விட வாழ்வும், பயத்தை விட அன்பும் வலிமையானது என்று நமக்கு சொல்வதுதான் நற்கருணை என்னும் அருமா அந்த அருட்சாதனம். அன்பார்ந்தவளே, புனித பிலிப்பு நேரி ரோமை நகரிலே ஒரு பங்கிலே பங்கு குருவாக இருந்த நேரம், ஒரு நாள் அவர் திருப்பலை ஆற்றிக்கொண்ட பொழுது நற்கருணை கொடுக்கும் நேரத்துக்கு முன்பாக ஒரு மனிதன் அவசரமாக ஆலயத்துக்குள் நுழைவதை பார்த்தார். அவசரமாக உள்ளே நுழைந்த மனிதன் உடனடியாக நற்கருணை வாங்கினான். அதன் பிறகு அமர்ந்து ஜெபிக்காமல் ஆலயத்தை விட்டு அப்படியே வெளியேறினான். இதை பார்த்த பிலிப் நேரி இரண்டு பீட சிறுவர்களை அழைத்து இரண்டு எரியும் திரிகளை கொடுத்து அனுப்பி அந்த மனிதன் போகிற இடமெல்லாம் சிறு நேரம் போகல் என்று சொல்லி அனுப்பினாராம். அன்புக்குரியவளே, உண்பவரை இரவாமல் இருக்க செய்யக்கூடிய உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன் என்று இயேசுவின் வார்த்தைகள் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகளை நாம் வாழ்ந்து காட்டுகிறோமா? நற்கருணை அருந்துவது என்னை பொறுத்த அளவில் வெறும் சடங்காரச்சரமான நிகழ்வா அல்லது வாழ்வை மாற்றும் தருணமா? இந்த நாட்களிலே
நாம் பல ஊடகங்கள் மூலமாக நம்முடைய வீட்டில் அமர்ந்தவாறே இத்திருப்பில் நாம் பங்கேற்கின்றோம். நற்கருணை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பில்லை. இன்று நமக்கு நற்கருணையுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்திருப்போம். ஆனால் அன்புக்குரியவளே, இந்த நற்கருணையை நாம் பெறுகின்ற பொழுது, பெற்ற பொழுது, உண்மையிலேயே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து பெற்றிருக்கிறோமா? தகுந்த தயாரிப்போடு நற்கருணை ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோமா? இப்படி தாமஸ் அக்வினாஸ் சொல்லுவார், நற்கருணையில் இயேசு நம்மை வழிநடத்தும் ஆயனாகவும் நமக்கு நல் உணவு ஈனும் பசும்புல் வெளியாகவும் இருக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, நற்கருணை ஆண்டவரை நாம் பெறுகிற பொழுது, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆலயத்தை விட்டு நாம் வெளியே செல்கிற பொழுது, இயேசுவை போல நாம் மற்றவருக்காக உடைபட வேண்டும். நல்ல கருணை உள்ள மக்களாக நாம் வாழ வேண்டும். இயேசு தன்னுடைய உடலை உணவாகவும் தன்னுடைய இரத்தத்தை பானமாக கொடுத்தது போல, நாமும் நம்முடைய வாழ்விலே பிறருக்காக நம்மையே உடைத்து கொடுக்க வேண்டும். இனி அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கிற நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலை, நம்முடைய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை வாழும் நற்கருணையாக, பிறருக்கு கருணை காட்டக்கூடிய மக்களாக வாழ இந்த திருப்பலியை நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமேன். காணிக்கையாக ஏற்றிடுவார், பலியா என்னை மாற்றிடுவார். என்னை காணிக்கையாக ஏற்றிடுவார், பலியா என்னை மாற்றிடுவார். அர்ப்பணித்தேன் என்னை அன்புடனே, இந்த அகிலம் படைத்தவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய முடிந்தமான இந்த பணி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மரணிகள் வழியாக எங்களை இன்று மக்களுக்கு செய்திடவுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பின்பத்தின் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்தறைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் மாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான வலையில்
முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடையே உம்மிடம் தமையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்திர நிவர மக்கள் நிற்கின்றனர். அவ்வாறே ஆற்றில் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைகூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முக்கப்பு கொடுக்கின்றோம். உன் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்த உள்ளே ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்திருந்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடையச்சிதள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூயில் உள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்கவுந்தவராக இருந்து ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவு வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீட்டும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே பூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு கிரை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தோதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சன்னதி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்முடனே காத்து நம்மை நினைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன். என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிர்களிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து மூளைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். கிறிஸ்து பாடுபட்டு இறந்தோடமிருந்து உயிர்த்தள்ள வேண்டும். அவ்வாறு அவர் மாட்சியில் நுழைய வேண்டும். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரிய வேண்டவர்களுக்கு செவிசாய்த்தருளும்.
அதனால் எங்கள் மீட்பின் நிபுணத மிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்விலும் ஒரு அருள் உதவி அளித்து என்றென்றும் மகிழ்ச்சியான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சேர்ந்து வாழுங்கள், வாழ்க்கை வலி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அம்மா என்னம்மா நீதான் அம்மா, பிள்ளை உன் பிள்ளை நான் தான் அம்மா. அம்மா என்னம்மா நீதான் அம்மா, பிள்ளை உன் பிள்ளை நான் தான் அம்மா. ஆரோக்கியம் தருகின்ற தாய் நீ அம்மா, அடைக்கலம் தருகின்ற தாய் நீ அம்மா. ஆரோக்கியம் தருகின்ற தாய் நீ அம்மா, அடைக்கலம் தருகின்ற தாய் நீ அம்மா. அம்மா என்னம்மா நீதான் அம்மா, பிள்ளை உன் பிள்ளை நான் தான் அம்மா. நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், மிக முக்கியமாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நலன்களுக்காக வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடம் நிலைச்சு தள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.